Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Thirunelveli. கிருஷ்ணகிரி பழனிவேல் பெங்களூர்ல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை களத்தில இருந்து இணைந்திருக்கிறார். பழனிவேல், இப்போ தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் 117 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க, பாஜக 71 தொகுதிகள், மதச்சார்பற்ற ஜனதாதளம் 30 தொகுதிகள், அவங்க எண்ணிக்கை தொகுதி எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு. புறக்கட்சிகளுடைய முன்னணி நிலவரமும் கூடியிருக்கு, 5-6 தொகுதிகளாக கூடியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய மனநிலை என்ன இருக்கு, மக்கள் என்ன மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன்ல வந்து வாக்களித்தார்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியுது அவங்களால கட்சியின் தலைவர்கள்ட்ட மக்கள்கிட்ட? கார்த்திகை, நம்ம பெங்களூர் குயின்ஸ் நகர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட மாநில அலுவலகத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தக்கூடிய சூழலில், தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 120 தொகுதிக்கு அதிகமாக முன்னணியில் இருக்கக்கூடிய காட்சி காணப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பே உற்சாக கொண்டாட்டத்தில் தொண்டர்கள் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம நேரடியாக பார்க்கலாம், ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இந்த காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொடிகளை ஏந்திக் கொண்டு உற்சாகமான ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அதேபோல ஏராளமான தொண்டர்கள் ஒருவருக்குழுவ வண்ண கலர்களை தங்கள் முகங்களில் பூசிக்கொண்டு உற்சாக கொண்டாட்டத்தில் நடனத்தை ஈடுபட்டு வந்திருக்காங்க. நம்ம இங்க இருக்க காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகி கொடுத்திருக்காரு, சார் வணக்கம். கர்நாடக நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக அடையாளங்களை முன்னணியில் இருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க? உங்க கட்சி வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல வருது, உங்க மனநிலை எப்படி சார்? சார், இது மேன எல்லாம் நம்ம டிகே சார், சித்தராமையா சார், இவங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்ட கிட்ட ஒரு 4-5 வருஷம் இருந்து தூங்கல. பிளஸ் பாயிண்ட் இது நம்மளுக்கு. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த பிஜேபி சர்க்காரம் என்ன இருக்கு, கவர்மெண்ட் இவங்க இந்த நாட்டில் நம்ம ஸ்டேட்ல என்ன பண்ணாங்கோ, 40% கமிஷன், வேற நம்மளுக்கு இது எப்படி இவங்களுக்கு அரிசி போடுறது, இவங்களுக்கு எப்படி மெடிசன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, வரையும் ஜாதி ஏத்துக்கினாங்க, இந்து இப்படி, முசல்மான் இப்படி, நம்ம இது பண்றோம் அப்படி பண்றோம் சொல்லிட்டு இது என்ன ஆயிடுச்சு, நம்ம எல்லா நாட்டில் எல்லாரும் இதாயிட்டாங்க, எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, பேஜாராயிடுச்சு இது எல்லாருக்கும், இங்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஒன்று பண்ணிட்டு, பிளஸ் இவங்க வந்துட்டு 5 கேரண்டி கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு வர இப்போ எல்லா பெண்ணு மக்களுக்கு 2000 பிளஸ் பஸ்ஸில் சார்ஜ் ஃப்ரீ. அவங்க இன்னும் என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்ம 10 கேஜி அரிசி கொடுக்குறாங்க. பிளஸ் இன்னும் என்னன்னா, யாருக்கு வேலை இல்லை, பசங்க டிகிரி பண்ணி இருக்கிறவங்க அவங்களுக்கு 3000 பிளஸ் டிப்ளமா பண்ணிக்கிறது அவங்களுக்கு 1500 ரூபாய் இப்படி எல்லாம். அப்புறமா எலக்ட்ரிசிட்டியில 200 யூனிட் ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வசதி காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கறது ப்ராமிஸ் பண்ணி இருக்கு. அது எல்லாமே வந்து காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கைக்காக கிடைத்த வெற்றின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா, மெயின் நம்ம நாட்டில் எல்லாம் ஒட்டுற கர்நாடகால பிஜேபி கிஜேபி தெரியல, மோடி யாருன்ட்டு தெரியல. ஏன்னா இவர் வந்து எப்போ கோவிட் வந்துச்சு, இங்க எப்போ இது தண்ணியை வந்துச்சு, அப்ப எல்லாம் மோடி வரல, ஒரே இப்ப எலெக்ஷனுக்கோசரம் இவர் கிட்ட கிட்ட 14 இவர் வந்து மூஞ்சி காட்டிட்டா ஆகாது இது. ஏன்னா கர்நாடகா சவுத் இந்தியா வந்து எல்லாம் ஒற்றுமை இருக்கிறவங்க ஆளுங்க. ராகுல் காந்தியோட ரத யாத்திரை போச்சு, அது எந்த அளவுக்கு பயன்படுத்தல ஆயிடுச்சு? ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, இங்க இருந்து கிட்ட கிட்ட 3500 கிலோமீட்டர் நடந்துன்னு போய் எல்லாம் பாரத்துக்கு ஒரு ஒன்னா பண்ணதுக்கு முயற்சி பண்ணாரு, அது ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை. இது வேறவங்க வந்தாங்க இங்க ரோட் ஷோ பண்ணிட்டு எல்லாம் கோடி ரூபாய் லாஸ் பண்ணி போனாங்க. கார்த்திகை, நீங்க கேட்டிருப்பீங்க, குறிப்பா வந்து காங்கிரஸ் கட்சி அதன் முன்னிறுத்திய தேர்தல் வாக்குறுதிகள், இலவச 200 யூனிட் மின்சாரம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை போன்றவைதான் இந்த தேர்தலுக்கான வெற்றியாக இருக்கிறது. பாஜக கடந்த காலங்களில் கடந்த ஆட்சி காலத்தில் நிறைய முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுக்காகவே மக்கள் அதை புறக்கணித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வந்து உற்சாகமாக இருக்காங்க, ஏராளமான பெண்கள் வந்து இதில் கலந்துட்டு இருக்கிறாங்க. உற்சாகமாக தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்து 5 ஆண்டுகள் ஆகிய நிலையில் தற்பொழுது மீண்டும் ஆட்சியில் குடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருப்பது, 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னணி இருப்பது, தற்போதைய நிலவரப்படி 114 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சி முன்னணியில் இருப்பதாகவும், 74 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும், ஜேடிஎஸ் எனக்கூடிய மதசார்பற்ற ஜனதா கட்சி 30 இடங்களிலும், இதர கட்சிக்கு அது இதர சுயேட்சைகள் 6 இடத்தில் வந்து முன்னணி இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைக்கும் என அதன் தலைவர்கள் டி கே சிவகுமார் ஆகட்டும், முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். அவர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் தற்போது
அதிக முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது கர்நாடகாவில் வந்து கொண்டிருக்கிறது. இதனை கொண்டாடிய விதமாகவே தற்பொழுது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் தற்போது குவிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய காலை முதலே வந்து இந்த அலுவலகங்களில் கூட்டமானது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, தொண்டர்கள் வருகை கம்மியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது முன்னணி நிலவரம் அதிகரிக்க ஏராளமான தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பகுதிக்கு வரக்கூடிய நம்ம சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் தேசிய ஊடகங்களாகட்டும் மாநில ஊடகங்களாகட்டும் ஒட்டுமொத்த ஊடகமுமே தற்பொழுது காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு கூடியிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இந்த தேர்தல், அதாவது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் எப்படி நாடே உற்றி நோக்குவதோ அது ஏற்றால் போல் தற்பொழுது முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த கர்நாடக மக்கள் அவர்கள் வாக்களித்த அந்த வாக்குகளை தற்பொழுது எண்ணப்பட்ட ஒரு சூழலில் மக்களின் சாமானிய மக்களின் தீர்ப்பு தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினர் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார் கார்த்திகேயன். காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க காட்சிகளை காமிச்சிங்க. ரெண்டு முக்கியமான விஷயத்த உங்களோடு உரையாற்றிய காங்கிரஸுடைய தொண்டர் சொன்னார். ஒன்று, காங்கிரஸ் கட்சி அறிவித்த இந்த இலவச அறிவிப்புகள் குறிப்பிட்ட தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குங்கிறது. இன்னொன்று, மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய பாஜகவுடைய முயற்சியை அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துக்கலாம், நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புறோம். மூன்றாவதாக சொன்னது, இடர்பாடுகள் சமயங்கள் எல்லாம் பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்நாடகாவுக்கு வரல, ஆனா எலெக்ஷனுக்கு மட்டும் அதிக முறை அவர் பயணம் செய்தார் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கார். நன்றி திரு பழனிவேல். அட்மிஷன்ஸ் ஓபன் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்னாப்பேட்டை திருநெல்வேலி.